Hi friends, welcome to my channel Kalyani Vlog Channel. Iniki oats kanji kaacha poren adukku or pattai 2 gram or 3 spoon kadal enna uthi adha or pattai gramum potruken idukku or periya vengayam or chinna thakkali konjam pudina konjam vella poodu potruken indha patta poriyittum nee potukalam konjam carrot paadi or 4 beans vechirken idu rendu tharam kalivittu vechirken oats ஓட்ஸ் ஒரு கப்பு கழுவிட்டு வச்சுருக்கேன். இந்த கஞ்சியாக காய்ச்சி இப்போ மோர் ஊற்றி குடிக்க வேண்டியதா. வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம். லேசாக வதக்கிட்டீங்கன்னா இது தேவையான உப்பை போட்டுருவோம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ரொம்ப பிடிக்காது ஓட்டு கொஞ்சம் பிடிக்கும். வதக்கிட்டு போட்டுக்கலாம். கேரட்டு போய் வச்சு போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா வதக்கிட்டு ஓட்ஸை மட்டும் ஒரு திண்டு கிண்டிட்டு அந்த சுடுதண்ணி ஒரு டம்ளர் வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வச்சு அடிச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த ஓட்ஸை மட்டும் ரெண்டு தரம் அலசிட்டு தண்ணியெலாம் புரிஞ்சு போட்டுக்கணும். அலசினோடனே உடஞ்சிடுச்சு. சரி கஞ்சி தானே காய்ச்ச போகிறோம். பாருங்க ஓட்ஸ் போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். கஞ்சி தானே அதனால கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். மோர் ஊற்றி கொடுக்கலாம். உப்பு போட்டு 10 அட்டி செக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போடணும். கடைசியாக இறக்கிட்டு போட்டுக்கணும். பாருங்க போதும். இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக 2 விசில் வச்சு எடுத்துக்குவோம். சிம்மில் 10 நிமிஷம் உப்பு பத்தலாம். கல் உப்பை போட்டுக்கிறேன். அது பத்தலாம். காய்கறி போட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். உப்புமானா தண்ணியை குறைச்சி ஊற்றி இறக்கிட்டு தேங்காய் பூ போட்டுக்கணும். ஆமாம், இந்த தேங்காய் பூ இறக்கிட்டு போட்டுக்கோம். இப்போ அதுக்கு உப்பு பத்தலை போட்டேன். 2 விசில் வச்சுக்குவோம். இல்லைனா சிம்மில் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் விசிலே வச்சுக்கிறேன். கழுவிடலாம். கழுவி மஞ்சப்பொடி போட்டு வச்சுக்கணும். கொஞ்சாண்டு உப்பு மஞ்சள் பொடினு போடுங்க. பரப்பி வச்சேன். 1/4 கிலோவா கூட வரும். அவனும் ஒரு தரம் கழுவிடுவானோ. எனக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போடணும். 2 தரம் அலசிட்டேன். சாப்பிட்டதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி தான். போய்க்காந்தியா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போடுறீங்களா? இந்த கை இதாயிடுச்சு.
கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஓட்ஸ் கஞ்சி. இப்போ தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்குவோம். போட்டு மோர் ஊற்றிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். எடுத்து மல்லித்தலை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாம். மோர் எடுத்துட்டோம். கழுவி வச்ச மல்லி. சரி கொண்டாங்க வீடியோ ஆடட்டுமா. முடிஞ்சு கொஞ்சம் ஆரோட்டி ஊற்றிக்குவோம். மோர் கொஞ்சம் மல்லி இதில் போடுறேன். மேலே கொஞ்சம் போட்டுக்குவோம். ஆரோட்டி ஊற்றிக்கலாம். பாருங்க காரத்துக்கு ஒன்றும் போடலாம். மிளகு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கிண்டிக்கலாம். கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரோட்டி மோர் ஊற்றிக்கலாம். முறிஞ்சாப்பிடும் வந்துடும். அஞ்சு நிமிஷம் ஆரட்டும். கிண்டி பார்த்துக்கலாம். இருக்க 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 இருக்கிட்டே இருக்கு. அந்த பேசினில் எடுத்துட்டு காட்டுறேன். இன்னைக்கு துவையெல்லாம் ஊறுகாயம் வச்சுருக்கேன். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் துவையலும் ஊறுகாயும் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்பூனில் பரிமாறியிருக்கேன். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் பண்ணுங்க. மனுஷன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் போடுவா அப்படின்னு சொல்லுங்கள்.